வேட்டை சந்திரமுகி ஒன்று எப்படி இருந்துச்சோ அதுக்கும் கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் ஒரு படி மேலே தான் வச்சுருக்காங்க. தலைவா ஒன்று பார்த்தோம்ல அது அப்படியே இருக்கு தலைவா, அவ்வளோதான், அது கூட நல்லா இருக்கும், திரும்பி பார்த்துடலாம். இது எப்படின்னா பார்க்க முடியல. சூப்பராக இருக்கு வடிவேல் சார் காமெடி தான் அல்டிமேட். ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இங்கெல்லாம் வழி எடுத்துருச்சு, அது அந்தளவுக்கு சிரிப்பாக இருக்கு. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. லாரன்ஸ் மாஸ்டரும் வடிவேல் சார் அந்த காம்பினேஷனும் செம்ம ஃபன் ஒர்க் கூட இருக்கு. பார்ட் ஒன்னு பிடிச்சிருந்தது ப்ரோ, பார்ட் டூ வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க, கேவலமா இருக்கு. காமெடி நல்லா லாரன்ஸ் மாஸ்டர், இது வரைக்கும் நீ நடித்த படத்துல இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு வில்லத்தனம் கலந்த லாரன்ஸ் மாஸ்டர் இதுல வந்து வேட்டையனாவும் வராரு, அதே மாதிரி மியூசிக்கு நல்லா சூப்பராக தமிழுக்கு வந்து அப்படி. நம்ம ஏற்கனவே சந்திரமுகி ஒன்று எப்படி இருந்துச்சோ அதுக்கும் கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் ஒரு படி மேலே தான் வச்சுருக்காங்க. மரகதமணி அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. முதல் படத்துல பாம்புக்கான இதுவே இல்லை, இந்த பாம்பு படம் எடுத்திருக்க இல்ல இல்ல, அது வேற கதை, இது வேற கதை. ஆனா அதோட தொடர்ச்சியா இதுல காட்டுறாங்க, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதோட தொடர்ச்சி என்னவோ அதுதான் தெரியும். இதுல இதுல வடிவேலன்னா தான் அந்த படத்துல உள்ளதுல வடிவேலன்னா மட்டும்தான் இருக்காரு, மற்றபடி இது எல்லாமே புது கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. லகலகலகலகலகலகலகலக தந்தமை ஒன்னும் சொல்ல டூ சொல்ல முடியாது, ஆனா படம் நல்லதா இருக்கு. பரவாயில்ல கேவலமா இருக்கு தெளிவா, ஒண்ணுமே இல்லை. தெரிஞ்சு சந்திரமுகி ரீ ரிலீஸ் பண்ணிருந்தா கூட வேற லெவலு இருக்கும். தெலுங்குல வந்து நாகவல்லி பார்த்துருப்பீங்களா, வெங்கடேஷன் பண்ணியிருக்காரு, அது அப்டேட் பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ராரா நம்ம தமிழ்ல வரும், அது அப்படியே தெலுங்கு ஃபுல்லா. எப்படி சொல்றேன்னா 100 ரூபாய்க்கு கூட இந்த படம் ஒர்த் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இதை வந்து மார்க் ஆண்டனி கூட ரிலீஸ் பண்ணாம டேட் பண்றது நல்லதா போச்சு. பண்ணியிருந்தாங்க, அறந்துட்டு இருக்கோம். அந்தளவுக்கு படம் சமமுக்க ஒரே ஒரு இருசு என்னன்னா லாரன்ஸாக பார்க்கலாம். என் தெரிஞ்சு அவர் இந்த படம் சூஸ் பண்ணிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கெரியர் நல்லா போயிட்டு இருக்கு, இந்த படம் சூஸ் பண்ணனால இப்ப அவரை எல்லாம் கலைக்க ஆரம்பிச்சிருவாங்க, செம்ம ட்ரோல் பண்ணுவாங்க. ஒண்ணு பார்த்தோம்ல அது அப்படியே இருக்கு தலைவா, அவ்வளவுதான், அது கூட நல்லா இருக்கும், திரும்பி பார்த்துடலாம். இது எப்படின்னா பார்க்க முடியல. 2 ஹவர் வச்சிருக்கலாம், தேவையான சீன்ஸ் நிறைய இருக்கு, காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல. அதுல ரஜினிலாம் எப்படி இருப்பாரு, நல்லா ரஜினி ஒரு நேரம் நல்லதா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. யோசிச்சிருக்கலாம் போ,
இன்னும் வேற யார் நாங்களாக யோசிச்சிருக்கணும் வரலாமா வேணாமா. விஜய் சூப்பர்லாம் வந்து தமிழ் படத்தை அப்படியே தெலுங்கு படத்தை அப்படியே தமிழில் மாற்றுவாங்க, இல்லை தமிழ் படத்தை அப்படியே தெலுங்கு மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த பாம்புக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அது ராஜாவுக்கு ஒன்று சாவடிக்குது, அவரோட அந்த ஆந்த தேவையில்லாது, எதுவுமே தேவையில்ல ப்ரோ. மோஸ்ட்லி புரியல, கிட்டாலும் ஆகாது ப்ரோ. எப்படி சொல்கிறதுனா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவரெல்லாம் வாய்ப்பு இருக்கு. வடிவல் சார் ஆக்டிங் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். சந்திரமுகி மாதிரியே தான் கங்கனா வச்சு, கங்கனாக்காக பார்க்கலாம். ராகவ பிச்சு கடல் எடுத்துட்டாரு. வடிவேல் சாருடைய ஆக்டிங் வந்து செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சு, பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரு கங்கனா வித் அவரோட ராகவாவோட சூப்பர். என்ன டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க? ஃபஸ்ட் அட்டும் என்னென்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த சீக்வன்ஸை ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. டென்னுக்கு எத்தனை புரியல? டென்னுக்கு எத்தனை கொடுப்பீங்க? டென்னுக்கா? செவன். சூப்பராக இருக்கு வடிவல் சார் காமெடிலாம். அல்டிமேட் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இங்கெல்லாம் வழி எடுத்துருச்சு, அது அந்தளவுக்கு சிரிப்பாக இருக்குது. ஒன்றுக்கு டிஃபரெண்ட்டு தான், ரெண்டும் கனெக்ட் பண்ணி தான் காட்டியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் போகும்போது ஒரு இதுவாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. லாரன்ஸ் மாஸ்டரும் வடிவேல் சார் அந்த காம்பினேஷனும் செம்ம ஃபன்னு ஒரு கூட இருக்குது, நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம், ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக, அது அது ஒரு ஸ்டைலில் இருந்துச்சு, இவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஆனால் லாரன்ஸ் மாஸ்டர் ஸ்டைல் ஒன்று தனியாக இருக்கிற எப்பவுமே, அவங்களுக்கு சூப்பராக இருக்குது, அவர் நல்ல செம்மையாக ஒரு கூட இருக்குது. எல்லாமே காமெடி சூப்பராக இருக்குது. வடிவேல் சார் எப்போ பண்ணாலும் நம்மளுக்கு சிரிப்பு வரும். அதுவும் லாரன்ஸ் மாஸ்டரோட பண்ணும்போது லாரன்ஸ் மாஸ்டர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பெய் படம் நம்மளுக்கு அவங்க தான் தெரியல. ஸோ வடிவேல் சாரோட பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்குது, அதுதான் சொல்கிறேன். அதனால் லாரன்ஸ் மாஸ்டர் வடிவேல் சார் ரெண்டு பேர் காம்போவும் செம்மையாக இருக்கும், நல்லா செம்மையாக இருக்கும். ஒரு சில சீன்லாம் பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்கும், கண்டிப்பாகவே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு டென் கொடுக்கலாம், என்ன கை ரேட்டி கொடுக்க நம்ம யார் ஃபஸ்ட்டு நம்மளே இப்போ தான், எனக்கு எப்போ எப்பெல்லாம் தான் கொடுப்பேன். ஆனால் நம்ம எப்பயும் ஒரு பெர்ஃபார்மராக பார்த்து எல்லாத்தையும் ரசிக்கிறவங்க தான். ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும், அந்த வகையில் ரொம்ப பிடிச்சிருச்சு. சமையல் நல்லா இருக்குது, என்ன சூப்பராக இருக்கு, என்ன கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் கிட்ட செகண்டு நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா ஸ்டோரி வந்து ரொம்ப முன்னுக்கு பின் முரண்பாடு இல்லாமல் அருமையாக எடுத்துருக்காங்க, ஸ்டோரி நல்லா இருக்கு. லாரன்ஸ் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கு சார், உண்மையில் இப்படி நடிப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. சூப்பராக இருக்கு படம், சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எல்லா என்டர்டெயின்மெண்ட் எல்லா எலிமெண்ட்ஸும் இதில் இருக்கு. மாஸ்டர் கங்கனா ரெண்டு ரெண்டு பேரும் கலக்கியிருக்காங்க. ராதிகா மேடம் சூப்பர், வீரகாரிங் சூப்பர், பாட்டு சூப்பர், எல்லாமே சூப்பர். மாஸ்டர் டான்ஸ்லேயும் கலக்கியிருக்காரு, ஆல் எமோஷனல் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கு, இல்லைங்க நல்லா இருக்கு. நீங்கள் தலைவர் மைண்டில் வச்சுட்டெல்லாம் பார்க்கறதில்ல, இது வேற மாதிரி இருக்கு. பாருங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பார்ட் ஒன்னு பிடிச்சிருந்தது ப்ரோ, பார்ட் டூ வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய். பார்ட் டூ பிடிக்கலன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் நடிச்சிருந்தாரு, இது அவரோட சிஷியன், அதனால தலைவர் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வைப்போம், சிஷியன் ரெண்டாவது. அவரே சொல்லியிருக்காரு, நான் ஃபர்ஸ்ட் வந்து ரஜினியோட ஃபேன் நான் அப்படின்ட்டு, ஃபேன் பாய்னு சொல்லி. ரஜினி அது அந்த ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்கும், இவரு வந்து தனியாக இருக்கும். ரஜினியோட அளவுக்கு யாருமே ஃபீல் பண்ண முடியாது, யார் எவ்வளோ பேர் வேணால் வரல, ரஜினி அளவுக்கு யாரும் வர முடியாது. பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்தது. பாட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது, மிச்சப்படி படம் சூப்பராக இருந்தது, நல்லா கொடுத்துருக்காரு. நாங்கள் பயப்படுற வயசில் தாண்டி வந்தோம், நாங்கள் பேய பார்த்து சிரிக்க தான் செய்வோம் கண்டிப்பாக. இதோ அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டவனா வந்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தான் படத்தை. சின்ன பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை, ஃபேமிலி ஆடியன்ஸ் 4 டேஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா வந்து பார்க்கலாம். ஒன்றுக்காக இல்லை, ரஜினி வச்சிருந்தா இல்லை நாரன் சார் நினச்சிருக்காரு, நல்ல வித்தியாசம். மிச்சப்படி படம் சூப்பராக இருந்தது, படம் நல்லா இருந்தது. அந்த காம்போ நல்லா இருந்ததுங்க, ரெண்டு பேரும்
ஏன்னா அவரும் வந்து இது பண்ணுவாங்க. வடிவேல் சரும் நல்லா அதனால ரெண்டுமே நல்லா இருக்கு. நான் என்ன கேட்டீங்கன்னா 10 out of 10 படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. வடிவேல் காமெடி எல்லாமே சூப்பராக இருந்தது. ராகவா லாரன்ஸ் சார் நல்லா பண்ணியிருந்தாரு. கங்கனா ரனாவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லக்ஷ்மி மேனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜோதிகா மேமோட கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அவங்க போர்ஷன் அவங்க சூப்பராக பெட்டராக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் வந்து சேம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சந்திரமுகி 1 மாதிரி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி தான் அதில் வந்து கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது வந்து பேயா இல்லைன்னா அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் தானா, நம்ம குழப்பமாக இருக்கும். அதெல்லாம் அதில் பேய் தான், அந்த சயின்ஸ் தான். மற்றபடி ஒரே கதை தான். அந்த வீட்டுக்கு வராங்க, பிரச்சனை வருது, சமாளிக்கிறாங்க, போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க. ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படி ரஜினி சாரும் வடிவேல் சாரும் சேர்ந்து பண்ணும்போது காமெடிலாம் வேற லெவலில் இருந்ததோ, அதே மாதிரி டூலையும் ஃபுல் ஃபன் இருக்கு, நல்லா இருக்கு. ஒன்று சேம் தீம் தான் படம், அதே ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் இருக்கு. ஆனால் சீன்ஸ் எல்லாமே வேற. வேட்டையின் கோயிலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் டாக்டரா குணப்படுத்த வர்றாரு அந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்டோரியில் டிஃப்ரெண்ட் இருக்கு, நல்லா இருக்கு படம், வந்து பார்க்கலாம். படத்தை வந்து ஃபுல் என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டோரியில் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அந்த வேட்டையின் கோயிலில் டிஃப்ரெண்ட்டாக அதில் ஒன்று காமிச்சிருக்காங்க. ராகவா லாரன் சார் வந்து அதில் வந்து ரஜினி சார் வந்து டாக்டராக வருவார், அது வந்து சைக்காலஜி மாதிரி போகும், நோய் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் அந்த மாதிரிலாம் இல்லை, இது வந்து பேய் தான், பேய் படம் தான். பயம் அந்த இன்டர்வல் சீன் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் சீன் பயங்கரமாக இருக்குது படத்தில், ரொம்ப பயம் இல்லை, நல்லாயிருக்கு.